திராவிட கட்சிகள் எதையெல்லாம் சொல்லி தமிழகத்தில் ஏமாத்தினாங்களோ அதுதான் விஜயின் கொள்கை கோட்பாடுன்னு விஜயால் சொல்லப்பட்டிருக்கு. சார், 200 கோடி சார் உங்களுக்கு வருமானம் ஒரு படத்துக்கு. நீ தங்க கக்கூசுக்கு போ, தங்கத்தில் கக்கூஸ் கட்டி அதை கூட போ. அப்படி பண்ணால் கூட உனக்கு ஒரு 50 கோடி ரூபா செலவாகுமா ஒரு ஆளுக்கு? மிச்சம் 150 கோடி இருக்குல்ல, 150 கோடியில் என்னத்தையாவது இந்த ஜனங்களுக்கு செஞ்சுருக்கலாம்ல. நீ 200 கோடிங்கிறது மோர் தென் எனஃப். அதை விட்டுட்டு நீ வரனா அப்போ வேறு எதையோ ஒன்று பெருசாக முழுங்க பார்க்குற அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? அதிகாரத்துக்கு வந்து தான் ஒருத்தனுக்கு செய்யணுமா? செய்யணுங்கிற மனசு இருந்தால் நீ வந்து அதை செய்யலாம்ல. இப்போ இருமொழி கொள்கை சரி, நீட்டு விளக்கு சரி, வந்து தமிழ்நாட்டைக்கு வந்து முன்னாடி கொண்டாடணும், இதெல்லாம் திராவிட கட்சிகள் சொல்கிறது தானே. நீ என்ன புதுசாக சொல்கிற? ஸ்டாலினை பார்த்து என்னையா, உங்கள் அப்பா நீ உன் பிள்ளையா என்ன ஆட்சி இது இப்படிதான் ஏமாத்துவீங்களா எங்கள்னு ஒரு கேள்வியை விஜய் வைத்தார்னு வச்சிங்கண்ணே, இதுக்கு பதில் யார் சொல்லணும்? ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும், உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும். நீ ஏன்ப்பா கேட்குற? நீ யார்? நீ அவங்க வாரிசா? ஊழல், ஆமாம், அது பழசு பெண்ணாக போகுதுக்கு அப்படின்னு எவனாவது சொல்லுவாங்க. அப்போது எந்த அளவுக்கு திராவிடம் உன் மண்டையில் ஏறி இருக்கு? அதுக்கு நீ வந்து விடுதலை சத்தை கழிச்சிட்டு போய் அதில் சேர்ந்துடலாம. பாசிசம் பாயாசம் சார், இது எவனோ சினிமா டயலாக் ஏறி கொடுக்குறோம் சார். இது சரி, அதையும் விஜய் சொல்லிட்டார் சார். உன்னை சொன்னாரா பாயாசம்? பாயாசம் சொன்னது திமுக. அவங்களுக்குலாம் கோவம் வரணும். ஏன் உனக்கு ஏன் கோவம் வருது? என்ன உங்களுக்கு ரெண்டு பேருக்குமான கனெக்ஷன் என்னன்னு எனக்கு புரியலையே. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேயர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழக நிறுவனர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார், தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்த போகும்போது, ஆஹா இன்றைக்கி நம்ம பொட்டு வைக்க வேண்டியது வந்துருமோ அப்படிங்கும்போது அப்படியே அந்த பொட்டு வைக்கக்கூடிய தட்டை அப்படி லைட்டாக ஏற்கனவே பி அவர்கள் வந்து தள்ளி வச்சிடறாரு சார். இல்லை, ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலை அவர்கள்லாம் பார்த்தோம்னா பொட்டு எடுத்து ஃபுல்லாக வச்சுட்டு நாங்கள் ஆன்மீகவாதிகள் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொட்டு எடுத்து வைக்கிறனால என்ன ஆயிருப்போம் சார்? இப்போ அவரோட புரிதல் அவ்வளோதான். அதாவது இந்து மதம் இல்லை இந்துக்களுக்கான அடையாளம் அப்படின்னு இந்த திருநீர் வருவதற்கு முன்பாகவே இந்த திருநீர் அணியப்பட்டது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சயின்ஸ் தான். திருநீர் போடுறதுங்கிறது, திருநீர் அணிந்தது ஒரு சயின்ஸு. அந்த மாட்டு சாணத்தில் அது தயாரிக்கப்பட்டு அந்த நெத்தியில் அது இடுகிற போது நெற்றியில் இருக்கிற அந்த நீரை உறிஞ்சுகிறது தான் அது திருநீர். நீர் கோக்குது, நீர். ஆமாம், அது ஒரு சயின்ஸ்ஃபிக்கல் காரணம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ திருநீர் வச்சா இந்த அந்த இப்போ பச்சை கலர் வச்சா அவங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம் வந்த பிறகு அந்த அடையாள அரசியல் வந்து இவரும் தப்பாக புரிஞ்சுக்கினேன். ஐயோ, இதை வேறு இவங்க ஏற்கனவே ஒரு தடவை வச்ச அதை அவர் வந்து தொடச்சதுலாம் பெரிய சர்ச்சையாச்சுல, என்னத்துக்கு வம்பு அப்படின்னு முன்கூட்டியே அதை எடுத்து வச்சுருப்பாங்க தான் நம்ம பார்க்குறோம். அவரோட புரிதல் அவ்வளோதான். நம்ம என்ன சொல்கிறது அவர் சார்? அதே மாதிரி விஜய் மாநாடு வந்து வெற்றிக்கழகம் வெற்றியாக வந்து நடத்தி முடிச்சிருக்காங்கன்னு தான் பார்க்குறா தான் சொல்கிறாங்க சார் எல்லாருமே. ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கப்பட்டிருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டு எடுத்துக்கலாங்க, அதே மாதிரி இருமொழி கொள்கை எடுத்துக்கலாம், கவர்னரே வேண்டாம் அப்படிங்கிறது, அவர் பதவி ஏற்றா கூட கவர்னர் தான் ஏற்று வைப்பார்ன்ற ஒரு விஷயம். அதெல்லாம் எதுக்கு சரி? சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு இத்தனை எதிர்த்து நிற்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது? இப்போ நீங்கள் விஜய் வந்து எந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவர் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை எதிரானவர் கூட சரி விட்டுருங்க, அது கூட கான்ட்ரவர்சி ஆகிடும். அவர் எந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார் சார். ஒட்டு மொத்தமாக திராவிடத்தின் இன்னொரு பக்கம்தான் விஜய். திராவிட கட்சிகள் எதையெல்லாம் சொல்லி தமிழகத்தில் ஏமாத்தினாங்களோ அதுதான் விஜயின் கொள்கை கோட்பாடுன்னு விஜயால் சொல்லப்பட்டிருக்கு. சாரி, அது விஜயின் கொட்லையோ கொள்கையோ கோட்பாடோ இல்லை, விஜய்க்கு சொல்லப்பட்டது. நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதால் நீங்கள் விஜய்ன்ற ஒரு நபரை வந்து சொல்லாதீங்க. விஜய்க்கு பின்னால் இயக்கிற சக்திகளை வேணால் சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் சொன்னாரா? சரி, நான் அவனு கேட்குறேன், நீட்டு விளக்கு வேணும் டக்குன்னு ஒருத்தன் எழுந்து, விஜய் அவர்களே மொத்தமாக தமிழ்நாட்டில் நீட் எத்தனை சீட்டு சொல்லு. என்னுடைய தங்கை மரணம் எப்படி பாதித்ததோ அதே போல் அனிதாவின் மரணம் பாதித்தது. சரி, சிறப்பு. அப்போது அதையெல்லாம் அனிதாவின் மரணம் என்னை வந்து அப்படி பண்ணிச்சு அப்படி அப்படின்னு சொன்னார்ல. சரி, அதுக்கு என்ன நீ என்ன பண்ண? இப்போ அனிதாவின் மரணம் சரி நடந்துடுச்சு, நீட் தேர்வும் வந்து நம்மளால் விலக்கு வாங்க முடியல,
நம்ம ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து விலக்கு பண்ணுவோம், அதற்கான முன்முயற்சி எடுப்பணும்னு நீ மனசுக்குள்ள நினைக்கலாம். நம்ம ஆட்சிக்கு வர வரை இன்னொரு அனிதா செத்துடக்கூடாது, இன்னொரு மாணவ மாணவி இறந்துடக்கூடாது, தன் உயிரை விட்டுறக்கூடாதுன்னு நீ என்ன பண்ண? சார், 200 கோடி சார் உனக்கு வருமானம் ஒரு படத்துக்கு. நீ தங்க கக்கூசுக்கு போ, தங்கத்தில் கக்கூஸ் கட்டி அதில் கூட போ. என்ன தண்ணியில் தங்கத்தை கலைக்க முடியுமான்னு தெரில, சரி பவுடர் ஆக்கி அதை கரைச்சி எதையாவது ஒரு சயின்டிஃபிக்கில் ஏதாவது பண்ணி அந்த தண்ணியில் கூட நீ வாஷ் பண்ணிக்கணுவா. இல்லை நீக்கு நான் துடைப்பேன், டிஷ்யூ பேப்பரில் கூட தங்க இழைகள் அதை வைக்கலாம், தங்க துகள்களை வைக்கலாம் மெலிசா, அதை கூட வச்சு நீ யூஸ் பண்ண. அப்படி பண்ணால் கூட உனக்கு ஒரு 50 கோடி ரூபா செலவாகுமா ஒரு ஆளுக்கு? மிச்சம் 150 கோடி இருக்குல்ல, 150 கோடியில் என்னத்தையாவது இந்த ஜனங்களுக்கு செஞ்சுருக்கலாம்ல நீ? ஏன் அதெல்லாம் இல்லை, இதையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து 2026 அதிகாரத்துக்கு வருவேன். அதிகாரத்துக்கு வருவேன்னா 4 பேர் மிதிப்பேன், 4 பேர் அடிமையாக்கி அவனுக்கு நான் வந்து மேலே நின்று அதிகாரம் பண்ணுவேன், அதுதானே? எப்படி சரியாக இருக்கும் இது? அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த 150 கோடியை வந்து அவர் வந்து செலவினம் செய்யலான்ற குறிக்கோளோடு இருக்கலாமே சார். இல்லை, நான் பெரிய வருமானத்தை விட்டுட்டு வரேன், உன்னை யார் வர சொன்னான்? அப்போது சார் ஒரு தொழில் பண்ணுறோம், ஓரளவுக்கு வருமானம் வருது. ஏ மாப்பிள்ள, நீ நல்லா தானே இருக்கிற, அந்த தொழில் பண்ணால் இன்னும் அதிகமாக வருமானம் வரும் தெரியல அப்படின்ன பிறகு நமக்கு ஆசை அதை நோக்கி போகுமா போகாதா? 200 கோடிங்கிறது மோர் தென் எனஃப். அதை விட்டுட்டு நீ வரன்னா அப்போ வேறு எதையோ ஒன்று பெருசாக முழுங்க பார்க்குற அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? அப்படி தானே இதுக்கு அர்த்தம்? சரி, அதிகாரத்துக்கு வந்து தான் ஒருத்தனுங்க செய்யணுமா? செய்யணுங்கிற மனசு இருந்தால் நீ வந்து அதை செய்யலாம்ல. அப்போ வந்து ஆசை வந்து தீமைக்கு வேறாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பைபிள் வாசகம் இருக்குது சார். இப்போ ஆசையே வந்து எந்த காரணம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு ஆசை இருக்குது என்னென்னு, நாம் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படி, அது தப்பு தானே? அப்போது நீங்கள் விஜய் என்ற ஒரு நபர் முன்னிறுத்தப்பட்டிருக்கார் அப்படி தான் நம்ம பார்க்கணும். நீ வந்து இதே இப்போ எரிமொழிக் கொள்கை சரி, நீட்டு விளக்கு சரி, வந்து தமிழ்நாட்டைக்கு வந்து முன்னாடி கொண்டாடணும், இப்போ இதெல்லாம் திராவிட கட்சிகள் சொல்கிறது தானே? நீ என்ன புதுசாக சொல்கிற? இல்லை இல்லை, நான் திராவிடத்தில் எடுத்து அப்படியே சாராக புழிஞ்சி அதுலேருந்து ஒரு கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன்னு நான் சொல்ல போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீயும் சொல்கிற. அவங்க யாரையெல்லாம் அரசியல் முன்னோடிகளாக சொல்கிறாங்களோ குறைஞ்சபட்சம் அவங்களுக்காவது பெரியார் எங்கள் முன்னோடின்னு திமுக சொல்லுதுன்னு வச்சுக்கிறேன், கொஞ்சம் போல் பெரியாரையாவது அவங்க படிச்சிருப்பான், தெரிஞ்சிருப்பான், பார்த்துருப்பான் சார். இந்த அவருக்குலாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ இவர் இந்த இப்போ மாநாட்டில் கட்டு விடலாம் வச்சார்ல, அதெல்லாம் வந்து விஜய் வச்சு கட்டு விட்டா? இல்லை இல்லை, இங்கே இதை வைங்க, அங்கே அதை வைங்க, அங்கே அதை வைங்க, இவர் சொல்லியிருப்பாரா? சினிமா ஃப்ரேம்லேயே வந்து டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் வைக்கிறது தானே ஃப்ரேம். அப்படி இருக்கிற போது இது யாரோ விஜய் நீங்கள் வந்து இப்படியே போனோம்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் பேர் ரசிகர்கள் இருக்காங்க, அறிவார்ந்த ரசிகர்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு உசுப்பேத்தி, ஓட்டு போடுற ரசிகர்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு அவரை உசுப்பேத்தி இன்றைக்கி வந்து அவரை கொண்டாந்து இன்னொரு திராவிடத்தின் ஜெராக்ஸாக நிறுத்தியிருக்காங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் சார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட அந்தளவுக்கு விஜயை தாக்கி பேசியிருக்க மாட்டாங்க போல். திருமாவளவன் பக்கம் பக்கமாக வந்து அறிக்கை விட்டுருக்காரு சார். அதாவது நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் அரசியலில் சொல்ல போகிறீங்க, என்ன கொள்கையை வச்சுருக்கீங்க நீங்கள்? எப்பவுமே எல்லாமே பஞ்சப்பாட்டு பாடுற மாதிரி இந்தமாரி வந்து குடும்ப அரசியல் கரப்ஷனு இதையே தான் நீங்களும் சொல்லிக்கிட்டீங்க, என்ன நீங்கள் போய் மாற்று அரசியல் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறேன் சார். இப்போ ஒரு குடும்பம் தமிழகத்தை ஆட்சி செய்யும், அந்த குடும்பத்தின் மீது இல்லை அந்த குடும்ப தலைவர் மீது ஒரு விமர்சனம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் மீது விமர்சனம் அப்படி வச்சு போயிருந்தேன், அதானே திராவிட மண்டல் ஒரே குடும்பம் ஆட்சி பண்ணதுன்னா இப்போ நம்ம கருணாநிதி அவர்களை திட்ட முடியாது, அவர் இறந்துட்டார், ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். ஸ்டாலினை பார்த்து என்னையா உங்கள் அப்பா நீ உன் பிள்ளையா என்ன என்ன ஆட்சி இது இப்படி தான் ஏமாத்துவீங்களா எங்கள்னு ஒரு கேள்வியை விஜய் வைத்தார்னு வச்சிங்களேன், இதுக்கு பதில் யார் சொல்லணும்? ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். இல்லை என்ன எங்கள் அப்பாவை பார்த்து இப்படி கேட்டால் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும். எங்கள் அப்பா வந்து மிசா காலத்தில் வந்து சிறைவாசத்தை அனுபவிச்சு தான், போலீஸ் அடித்து தான் எங்கள் அப்பாவுக்கு வாயெல்லாம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கும் எங்கள் அப்பா சில உபாதைகளை உடல் உபாதைகளை அனுபவிக்கிறாருன்னா
அது மிஸ் ஆகல அடி வாங்கலாம் தான் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு உதயநிதி கேட்கலாம் சார். நீ ஏன்பா கேட்குற, நீ யார், நீ அவங்க வாரிசா? கோபம் வரவேண்டவங்களுக்கு வரலையே, இல்லை கோபம் வரவர்களுக்காக நீ கோபப்படுறிய, இது எப்படி இது சரியாக இருக்கும்? உனக்கு என்ன பிரச்சனை? திருமாவளவனை கண்டித்து, இல்லை திருமாவளவன் இப்படி இருக்காரு அப்படின்னு விஜய் சொன்னாரா? இல்லை திருமாவளவன் என்ன நினைக்கிறாருன்னா, நான் நினைக்கிறது யோ என்னையா நீ ஒன்று வாங்க வந்து அடிமையாக கிடக்கிற, வாயா எங்களுக்கு வந்து ஆதரக்கூடியா, நாங்கள் ஒன்று முதல்வர் ஆக்குறையா ஒரு எஸ்சியா அப்படின்னு மருத்துவர் ஐயா சொன்னாங்க. சீமான் பார்த்தார், யோ என்னையா திராவிடம் வந்து தமிழர்களை வந்து சீரழிக்குது, திராவிடம் தான் இன்றைக்கி வந்து தமிழர்கள் அடையாளத்தை அழித்திருக்குது, தமிழர் பெருமையை அழித்திருக்குது, நம்மளாம் தமிழராக நின்று தமிழர் கையில் ஆட்சி அதிகாரம் வரணும் அப்படின்னு நான் ஒரு பெருந்திரள் கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கேன். என்னையை தாண்டி, நான் பேசுகிற அரசியலை தாண்டி, என் கீழே இருக்கிறவங்க, என்னால் அரசியல் பயிற்சி பெற்றவங்க, நாம் தமிழர் தம்பிங்க, இல்லை நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள், இல்லை நான் பேசுகிற அந்த அரசியலில் ஆதரவாளர்கள் என்னை விட தாண்டி பேசுகிறான். இந்த நேரத்தில் நீ போய் ஏன் அங்கே அடிமையாக இருக்கிற, அங்கேருந்து வாயா, நான் உன்னை முதல்வர் ஆக்குறேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்கல்ல, அதுதான் சிக்கல். இப்போ என்ன ஆளாளுக்கு என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னு பார்த்தா, இந்த விஜய் இவனுக்கு எவனோ எழுதி கொடுத்துருக்குறான் வந்து இன்னுவா நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு, நான் என்னை பார்த்தா அவ்வளோ கேவலமாக தான் உங்களுக்கு அப்படின்ற எரிச்சிலிருந்து பேசப்பட்ட அறிக்கை தான் இது. நமக்கு சம்மந்தமே இல்லை சார், நாம் இலை எடுக்கிறவங்க, தலையிட்டவன் அவனா பேசினு போட்டுமா, நமக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரு வகையில் இது நல்லது தானே, அதாவது விஜய் உடனே நாளைக்கு போய் ஆட்சியை பிடிச்சி அதை பண்ணி இதை பண்ண போகிறாரு, நான் விஜயை நான் நம்பலை, நீ விஜய் அரசியலை வந்து குறை பேசு, விஜய் வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு, இல்லை விஜய் வந்து வந்து இந்த இறை போட்டு மக்களை பிடிக்கிற மாதிரி அம்பேத்கர்லாம் காட்டிருக்காரு, அம்பேத்கரை காட்டினா நாங்கள் போயிடுவோமா, அம்பேத்கரை எத்தனையோ பேர் காட்டினாங்க தெரியுமா, உடனே நீ உதாரணம் சொல்லு, நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஒரு தடவை வந்து மோடி அவர்கள் சொன்னார் இல்லையா, நான் அம்பேத்கரால் தான் நான் வந்து பிரதம மினிஸ்டர் ஆகிக்கிறேன், உடனே இவங்கெல்லாம் குச்சாங்க, மோடி போய் சொல்கிறாரு. சரியா, மோடி தான் போய் சொல்கிறாரு, உங்கள் தலைவர் உண்மையை பேச சொல்லு, அம்பேத்கர் இருக்கிறதால தான் நான் வந்து முதல்வர் ஆகணும்னு உங்கள் தலைவர் சொல்லட்டுமே, அப்போது அப்படிலாம் விமர்சனம் வந்தது இல்லை, அப்போ அதை மாதிரி நீ வந்து அம்பேத்கர் காமிச்சா நாங்களாம் ஓட்டுருவியா அப்படின்னா வந்து கேளு. அந்த விஜயின் செயல்பாட்டிலிருந்து விமர்சனங்கள் கேளு. நீ கேட்குறது ஊழல், என்ன ஊழல், அதெல்லாம் பழசு, பழசுன்றதுக்காக விட்டுடலாமா? அப்போது எவ்வளவு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் இது, ஒரு திராவிட கட்சியில் இருக்கிறவங்க கூட ஐயோ ஊழல்லாம் பழசியா அப்படின்னு பேச மாட்டேன் சார். நாங்கள் ஊழல் செய்யலை, நாங்கள் ஊழலற்ற ஆட்சி, தேவையில்லாமல் எங்கள் மீது வந்து இது மாதிரி அவதூறு பரப்புகிறாங்க, எங்கள் முதல்வர்கிட்ட இல்லாத பணமா, எங்களுக்கு பணமே தேவையில்லை அப்படியா சொல்லுவான், பணமா எவ்வளோ எக்கச்சக்க பணம் இருக்குதுன்னு சொல்லுவான். இல்லை அவர் வந்து எவ்வளோ எளிமையானவர் தெரியுமா, அவருக்கு பணமே தேவையில்லை, அவர் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டு அப்படியாவது சொல்லுவான். ஊழல் ஆமாம், அது பழசு, இப்போ என்ன அப்போ அதுக்கு அப்படின்னு எவனாவது சொல்லுவானா? அப்போது எந்த அளவுக்கு திராவிடம் உன் மண்டையில் ஏறி இருக்கு, அதுக்கு நீ வந்து விடுதலை சிறுத்தை கழிச்சிட்டு போய் அதில் சேர்ந்துடலாம. அப்போது இந்த அளவுக்கு திருமாவளவன் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அப்படி பேசுகிற, இப்போ பாசிசம் பாயாசம் சார், இது எவனோ சினிமா டைலாக் எழுதி கொடுக்குறோம் சார் இது. சரி அதையும் விஜய் சொல்லிட்டார் சார், உன்னை சொன்னாரா பாயாசம், பாயாசம் சொன்னது திமுக, அவங்களுக்கெல்லாம் கோவம் வரணும், ஏன் உனக்கு ஏன் கோவம் வருது, என்ன உங்களுக்கு ரெண்டு பேருக்குமான கனெக்ஷன் என்னன்னு எனக்கு புரியலையே. எல்லாத்துக்கும் பேசுகிற பாரதி, நீ வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கல, அந்த அறிக்கையை ஆர்எஸ் பாரதி பேரில் வந்திருந்தா நாம் அதை வரவேற்கலாம். ஐயோ அப்போ கண்ணா முன்னான்னு அந்த ஆள் வந்து திமுகவை சொல்லிட்டாரியா, அப்போது வந்து திமுகவில் கஞ்சி குடிச்சவங்க அவங்களுக்கு கோபம் வருமா வராதா அப்படின்னு ஆர்எஸ் பாரதி பேசியிருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய சமூகத்தின் பிரதிநிதியாக நீ இருக்கிற அப்படின்னு சொல்கிற. அப்போது இந்த சமூகம் தொடர்ந்து திமுகவால் நம்மளாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம், இல்லை திராவிட கட்சிகளால் நம்ம பட்டியல் சமூக மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு பேச்சு இன்றைக்கி எழுந்திருக்கிற நிலையில் அந்த கருத்துக்கு நேர் எதிராக நீ பேசுகிற. அப்போது 1% கூட திருமாவளவன் இந்த மக்களுக்கானவரோ இல்லை இந்த தமிழர்களுக்கானவரோ இல்லைன்னு புரியுதா? கிருஷ்ணசாமி இடையில் ஒன்று சொன்னார், தன் பிறந்த சாதிக்கும் அவர் வந்து உண்மையாக இல்லை,
அவரை ஆதரிக்கிற சாதிக்கும் அவர் உண்மையாக இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அவர் வந்து நேர்மையாக இல்லை அப்படின்னு சொன்னார்ல, அதுதான் எனக்கு வந்து இப்போது ஞாபகத்துக்கு வருது சார். ஆனால் அப்போ விஜய் அவர்கள் சொல்லும்போது கூட்டணி கட்சிகள் வந்து யாருனாலும் வரலாம், நம்மளை நம்பி வரலாம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி, இப்போ யாரோட வந்து விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். சார், விஜயோட கூட்டணி வைப்பது என்பது அதை விட கேவலம் எதுவுமே இல்லை சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க சார்? அவன் இப்போ சீமான் ஒரு 13 ஆண்டுகள் கத்தி கூப்பாடு போட்டு சிறைக்கு போய் ஒரு ஓட்டை வாங்கி வச்சுருக்கார். மருத்துவர் ஐயா பல சிறைகளை மருத்துவராக அனுபவிச்சிருக்காரு, அவரும் ஒரு ஓட்டை வாங்கி வச்சுருக்கார் சார். ஒன்றில் வேல்முருகன் கூட எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கார், அங்கே இங்கே தகராறு பண்ணி போய் வந்து டோலை மறித்து அதை மறித்து இதை மறித்து ஏதோ ஒரு அவர் வந்து இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்கார் சார். இப்படி செஞ்சு இத்தனை ஆண்டுகள் இவர்கள் பாடுபட்டு ஒரு அரசியலில் நிற்கிறாங்க. இவங்கள போய் நேற்று வந்தவர் ஏய் வாங்கப்பா 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 சோறு போடுற வாங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறது எப்படி சார் சரியாக இருக்கும்? இதை விட இவங்க நாட்டுக்குன்னு சாகலாம். விஜயோடு இவர்கள் கூட்டணி வைப்பதை விட, விஜய்க்கு கீழே இவர்கள் கூட்டணி வைப்பதை விட கட்சியை கழிச்சுட்டு எப்பா இவன் தான் ஜெயிப்பான் போல இது அப்படின்னு விஜய் கூட கூட இவங்க போய் சேர்ந்துடலாம். ஆக விஜய் யார் கூடையாவது கூட்டணி போவாரா? அது போகலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஒன்றா பாசிபிள். நீ என்னன்னே தெரியல, நீ வந்து இன்றைக்கி வந்து என்னோடய பார்வையில் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கூட்டம் வந்திருக்கலாம், சரி நீ ஒரு 5 லட்சம்னு சொல்கிற, உன்னை விட விஜயகாந்த் 4 மடங்கு கிட்டத்தட்ட 15-20 லட்சம் வந்ததாக சொல்கிறாங்க. அப்பயே என்ன ஆனார் விஜயகாந்த்? விஜயகாந்த் ஏன் தோத்தார்? ஒரு தமிழகத்தின் எதிர்கட்சியாக இருந்த விஜயகாந்த் ஏன் அந்த கட்சி காணாமல் போய் வந்தது சார்? ஒரு காலத்தில் கூட்டணி வச்சா பெட்டி வாங்குவாங்க அப்படின்னு பேசுவாங்க சார். கூட்டணி வச்சா 100 கோடி 200 கோடி 300 கோடி 400 கோடி என்ற பேச்சு எப்போ சார் வந்தது? பணம் வாங்குவாங்க இல்லை இவங்க பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு அது தெரிஞ்ச விஷயம். 300 கோடி 400 கோடி 500 கோடி 800 கோடி இதெல்லாம் எப்போ வந்தது? விஜயகாந்தின் மனைவி அரசியலில் வந்த பிறகு தான் அந்த பேச்சே வெளியே வந்தது. ஏன் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியாக இருந்தவர் ஏன் தோத்தார்? இன்றைக்கு ஒன்றுமே இல்லையே, எங்கன்னா போய் ஒரு சீட்டு கொடுப்பாங்களா 2 சீட்டு கொடுப்பாங்களா? தன் சொந்த சாதி சமூகம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போய் புள்ளியை நிறுத்தி அம்மா பார்த்து எல்லாம் நம்மால் தான் இருக்கிறீங்க ஓட்டு போடுங்கன்ற நிலை எதுக்கு வந்தது? ஒரு எதிர்கட்சியாக இருந்தவர் அடுத்து என்னவாயிருக்கணும்? ஆளுங்கட்சியாக மாறி இருக்கணும்ல. ஏன் விஜயகாந்த் கட்சி தோத்துது? ஏன்னா விஜயகாந்த் கட்சிக்கிட்ட அரசியலே இல்லை. என்ன அரசியலை தமிழகத்துக்காக முன்வைத்தாங்க? அந்த அம்மா பேசுது விஜயகாந்த் போலீஸுக்கு என்னென்ன காவல்துறைக்கு என்னென்னலாம் செஞ்சார் தெரியுமா? நான் கூட என்னமோ செஞ்சுருக்கோம் பொழுது விஜயகாந்த் நமக்கு தெரியாமல் எதையாவது காவலர்களுக்கு ஏதாவது செஞ்சுருப்பார் பொழுது அப்படின்னு நினச்சோம்னா எவ்வளவு கண்ணியமான காவல்துறை வேடங்களை போட்டு சினிமாவில் நடித்து காவல்துறைக்கு பெருமை சேர்த்தார் தெரியுமா காவலருக்குன்னு சொல்லுது. இதுதான் தேமுதிகவின் தோல்விக்கு காரணம். அதே தான் சார் விஜய். ஒரு 3 மதத்துக்குமாக ஒரு அடையாளமாக வந்து பகவத்கீதையை வாங்குறார். பகவத்கீதை ஒட்டுமொத்த இந்துக்களின் நூலாது, நீங்கள் சொல்லுங்கள். அது வைணவம், இந்த கண்ணன் கிருஷ்ண அப்படின்னு சொல்கிறவங்க பண்ணுறது எல்லாம் சிவமயம். அப்போ இங்கே ஒரு இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கானது எங்க? இப்போ சரி இஸ்லாம் இருக்குன்னு வாங்கினேன், கிறிஸ்து பைபிளை வாங்கினேன். பைபிளில் ஒரு பைபிள் தாங்கதா 139 பைபிள்கள் இதுவரை இருக்குது. கிறிஸ்துவத்தில் எத்தனையோ பிரிவு இருக்குது. அப்பாவை கும்பிட்றேன், பிள்ளையை கும்பிட்றேன், குழந்தையை கும்பிட்றேன், மாதாவை கும்பிட்றேன், அம்மாவை கும்பிட்றேன், மூணுத்தையும் சேர்த்து கும்பிட்றேன், இதையெல்லாம் தவிர்த்து பரிசுத்த ஆவியை கும்பிட்றேன், இப்படி பல இது இருக்குது. அப்போ இதுக்கு இதெல்லாம் உனக்கு தெரியுமா முதல்ல நான் கேட்குறேன். அது வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அது வாங்கலாம். அது அதுக்கு முன்னாடி இந்தியன் கான்ஸ்டியூஷனை வாங்குறல்ல. ஐயோ கான்ஸ்டியூஷன் வாங்கினாலே முடிஞ்சு போச்சே. இப்போ இன்றைக்கு இந்தியாவை எது ஆண்டு கொண்டு இருக்கிறது? இவெல்லாம் பைத்தியெல்லாம் சொல்லுவான், மனு நீதி ஆளுது, மனு தர்மம் ஆளுது. மனு நீதி மனு தர்மம் ஆளுபவர்கள் இல்லை சாதாரணவங்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட மனசில் இருக்கலாம், ஆனால் சட்டப்படியான ஆட்சி அதிகாரத்தை எது செய்வது, எது நிர்வாகம் பண்ணுதுங்க? இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்போது இல்லை மனு நீதி தான் ஆளுதுன்னா அப்போ கான்ஸ்டியூஷன் ஒரு வெத்து, அது ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனை அசிங்கப்படுத்துகிற வேலை தானே அது.
அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் வாங்கிட்டு இந்த மூணுத்தையும் வாங்குறேன். இப்போ பைபிளில் வாங்கினல்ல, பைபிளில் சொல்லுது உன் சகோதரன் பசியாது இருக்கும்போது நீ உண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. இது விஜய்க்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா? என்ன சார் இதெல்லாம் விளையாட்டு இது? அதாவது இது இதெல்லாம் ஏன் நடத்தப்படுது அப்படின்னா, நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு வீடியோவை காட்டுறேன், உங்ககிட்டையும் காட்டுறேன். மிரண்டுவோம் போல இது. இந்த மாதிரி லூஸு போய் பல பேர் இருக்கிறாங்க சார். இந்த ரூல்ஸுகளையெல்லாம் வச்சு நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம், இவெல்லாம் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு எவனோ நாலு முட்டா போய் பின்னாடி இருந்து விஜயை ஏற்கிறான். நான் விஜய் அரசியலுக்கு வர்றதே நான் தப்புன்னு சொல்லலை, எல்லாரும் வாங்க வரலாம். ஆனால் இந்த மாதிரி கும்பலை நம்பி விஜய் நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு சார். கட்சி ஆரம்பித்து 8 மாதம் ஆகுது, 7-8 மாதம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ தானே ஒரு மாநாடை நடத்தியிருக்கேன். இந்த 7-8 மாதத்தில் நாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், இல்லை தமிழகத்தில் இருக்கிற சிஸ்டத்தை மாற்றணும், இல்லை இவங்களுக்கு எதிராக நம்ம ஒன்று பண்ணணும்னா, உன்னுடைய இளைஞர்களுக்கு நீ அரசியல் வகுப்பு எடுத்துருக்கணுமா இல்லையா? இப்படிலாம் இருக்கிறவனை டேய் இவ்வளோ சவுண்டாக கத்தாதரா, கொஞ்சமாக கத்துறா, இவ்வளோ முடி வச்சுக்காதரா, கொஞ்சமாக கொஞ்சம் கட் பண்ணிட்டா அப்படின்னாவது அவனை 8 மாதத்தில் நீ ஆக்கியிருக்கணும்ல. அப்போ நீ என்ன நினைக்கிற, இந்த லூசு பையெல்லாம் இந்த லூஸ் மாதிரியே இருக்கணும், இருந்தான்னா இவன் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி நமக்கு கொஞ்சம் ஓட்டை போட்டுருவான், அது கூட வெற்றி பெறுற அளவுக்கு நீ ஓட்டு போட முடியுமா? இனி என்ன ஒரு 3-4% ஓட்டு வாங்குவியா? அது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகுமா? அப்பேற்பட்ட நீ ஒரு 10 வருடமாக 20 வருடமாக கட்சி நடத்துகிறவங்களாம் கூப்பிட்ற, அப்போ இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதன் அரசியல் பார்வை தானே அது. இன்றைக்கி ஒரு சீமா இல்லை நான் விஜயை வந்து முதல்வராக்குவேன் அப்படின்னா சீமான் கட்சி இருக்கிறேன்னு நினைப்போம். ஒரு வேல்முருகன் இல்லை திருமாவளவன் இல்லை அவர் வந்து முதல்வர் நான் துணை முதல்வர் வாங்கிக்கிறேன் அப்படின்னா கார் துப்ப மாட்டான் தொண்டர்கள். அப்போ இவரை வந்து விஜயை வேறு மாதிரி இவங்க ஏதோ உருவகப்படுத்தி இருக்காங்க, அதனோட வெளிப்பாடு தான் சார் இது. இது வந்துங்க ஒரு கிராமத்தில் ஒரு பழமை சொல்ல வந்துருமா, மோகம் தான் முளமாரித்தனம் தெரியாது அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு மோகம் இந்த பசங்களுக்கு இருக்குது, அதில் விஜயின் முள்ளமாரித்தனம் இவங்களுக்கு தெரியல. நான் வந்து விஜய் வரக்கூடாதெல்லாம் இல்லை, இதுவரை நீ வந்து சமூகத்தின்பால் நீ என்ன அக்கறை கொண்ட ஒரு வேங்கை வயலில் அம்பேத்கர் கட்டு விட்டுக்கிற ஒரு வேங்கை வயலில் இந்த மாதிரி சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் நிறைவு விழா, அட்லீஸ்ட் அந்த நிறைவு விழாவது நடத்து. நீ திராவிட மாடல் ஆட்சி இல்லை ஊழல் ஆட்சி வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்கிறல்ல, வர டிசம்பரில் ஒரு 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலின் மாதிரியாவது நடத்து. உன்னோட சமூக அக்கறையை நீ அரசின் மீது வைக்கிற குறைகளை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு மாநாடு போடுறீங்க சார், ஒரு பொதுக்கூட்டத்தில் 4 பேர் பேசலாம் போகலாம், ஒரு மாநாடு எதையாவது ஒன்றை வலியுறுத்தணும், அவ்வளோ பேர் சேர்க்குறீங்க. சரி நீங்கள் என்ன தீர்மானம் போட்டீங்க ஒன்று சொல்லு. நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன்னா இப்போ வந்து தமிழகத்தில் பல இடங்களில் நீ பார்த்துருப்பீங்களா, 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ் எல்லாத்தையும் ஒரே கிளாஸாக உட்கார வச்சுருக்குறாங்க. பல இடங்களில் நடக்குது, இப்படிலாம் வந்தால் நான் வந்தால் அதெல்லாம் நடக்காது, வந்து இன்றைக்கி வந்து அரசு மருத்துவமனைகளில் சீர்கிட்டு கிடக்குது, ஒருத்தன் கூட உள்ளே போய் ட்ரீட்மெண்ட்டை சரியாக எடுக்க முடியல, ஒரு பாத்ரூம் போக முடியல, அது போக முடியல, நாங்கள் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே எங்கேன்னு இவங்க கேட்குறாங்க. நம்ம இலவசங்கள் கொடுக்குற காசை எடுத்து போட்டோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை, அதுக்கு நிகரானதை நம்ம கட்டிடலாம். அதெல்லாம் நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்கிறோம், நாங்கள் வந்தால் இன்றைக்கு வந்து போதை சமூகத்தை சீரழிக்குது. 2026ல் இந்த விஜய் ஆட்சிக்கு வந்துட்டால் ஒயின் ஷாப்பையும் மூடிடுறையா, டாஸ்மார்க்கையும் மூடிடுறையா, அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று சொல்லணும்ல. அப்போ நீ எதுக்கு தான் வர, இவங்க செய்யறதை செய்யறது தனியும் வரையா? அப்போது இதில் எதுலையுமே ஒரு தெளிவு இல்லைன்னு புரியுதா? விஜய் வந்து எதுக்கோ அவர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கார், எதுக்கோ அவரை முன்னிலைப்படுத்துகிறாங்க, அது போக போக தெரியும். இந்த நிலையில் இன்னமும் விஜய் வந்துட்ட உடனே இவனுங்க கடையெல்லாம் காலி ஆகிடுற மாதிரியும், அவர் விஜய் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை திறங்கிட்டார், நம்ம சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சுருக்குறோம்,
எப்படா நம்ம வியாபாரம் ஆகட்டும் மாதிரிலாம் இவங்க குதிக்கிறாங்க. சார், உண்மையில் பயப்பட வேண்டியது யாது? பெரிய கட்சி, குறிப்பாக இன்றைக்கி அதிமுக ஒன்றும் பெருசாக அலட்டிக்கலை, அவங்க நார்மலாக இருக்கிறாங்க. திமுக பதறுது, அவங்க பதட்டத்தில் ஒரு நியாயம் இருக்குன்னு கூட நம்ம பார்ப்போம். சரி, இது இப்படியே சிந்தனை வளர்ந்தா இங்கே ஒன்றும் பெருசாக வந்து திமுகவுக்கு எதிராக இல்லை திராவிடத்துக்கு எதிராக அந்த பசங்கிட்ட அவர் ஒன்றும் சொல்லி இல்லை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, அது வேறு. அப்படியே கூட சொல்லலை, அப்படி ஒரு அப்படி சொன்னால் கூட ஒரு நூற்றில் ஒரு ரெண்டு பேர் அதை புரிஞ்சுப்பான் கூட ஏற்றுக்கலாம், அதையும் நீ சொல்லலை. அப்போ ஏன் இந்த நடுக்கும்? அந்த நடுக்கத்துக்காக அவனுக்காக இவங்க பட்ஜெட் எடுத்து போத்திக்கிற மாதிரி திருமாவளவன் போத்திக்கிறாரு, காங்கிரஸ் போத்திக்குது, எல்லாரும் போத்திக்கிறாங்க. நாளைக்கு கம்யூனிஸ்ட் கூட இது எதையாவது கண்டிச்சு ஒரு அறிக்கை விடலாம். சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி, அதாவது அப்படின்னா இப்போ திருமாவளவன் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறார் அப்படின்னா திமுகவுடன இன்னும் ஒரு நெருக்கமாக தான் இருக்காரா? சார், இப்போ நாங்கள்லாம் மூன்றாம் தர மக்களா, எங்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மாதிரி நடத்துனாங்க, போனாங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னார் நம்ம தயா. ஆமாம், தயா என்ன செல்லமாக சொல்லுவோம், டிஆர்பியில் அப்படி தானே சொன்னார். தயா என்ன தயா சொல்லு, தயான்னு தயா. அப்போது அது ஒரு பெரிய சர்ச்சையான ஒன்று. திருமாவளவன் என்ன சொன்னார், அவர் தான் இந்த சமூகத்தின் ஹோல் அத்தாரிட்டி மாதிரி, அவர் டங்க் ஸ்லிப் ஆகி போச்சு, நான் பேசிக்கிறேன் எங்கள் ஆளுங்கிட்ட, நான் சொன்னால் கேட்டுப்பாங்க அப்படின்னு அதை சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கி என்ன திமுகவுக்கு நீ என்ன வாயா, ஏன் திமுக பேசாதா? ஏன் அப்படி பதற? திராவிடம் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் என்ன நடந்துடும்? உனக்கு நல்லது தானே? அப்போது முழுக்க முழுக்க நீ வந்து திராவிட விதை, திருமாவளவனும் ஒரு திராவிட விதை. இந்த விதை இன்றைக்கு விளைந்து மரமாகி இருக்கிறது. எப்படி திமுக என்ற ஒரு பெரிய மரத்தை நாம் அப்புறப்படுத்த வேண்டுமோ, திராவிடம் என்ற பெயரில் இருக்கிற அந்த திமுகவை அப்புறப்படுத்த வேண்டுமோ, அதே போல் திராவிடம் என்ற பெயரில் அதற்கு சப் மரமாக இருக்கிற திருமாவளவனையும் இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தாமல் இங்கே தமிழகத்துக்கு தமிழர்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது. இது மக்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ, ஓரளவுக்கு எல்லாம் இன்றைக்கி புரிஞ்சுக்கிறாங்க. சார், அவர் அறிக்கையை பார்த்து அவரே வெக்க பண்ணார் சார். அவர் அறிக்கையை திருப்பி ஒன்று தர படித்தார்னா அவரே வெக்கப்பட்டு மேலே இருக்க தொழில் திருமாவளவன் அழைச்சிட்டு ஆர்எஸ் பாரதி திமுக அப்படின்னு எழுதுகிற நிலைக்கு அவர் வந்து வந்துடுவார். அப்போது இவ்வளவு மட்டமான அரசியலை தமிழகத்தில் வேறு யாராலும் பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய சமூகத்தின் ஒரு நபரையே இப்படி திமுக உள்வாங்கியிருக்குன்னா, சாதாரணமாக வந்து எழும்புறவங்கள திமுக என்ன பண்ணும் அப்படிங்கிற பொழுது ஒரு பெரிய நடுக்கம் ஏற்படுகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு சிந்தனை வந்திருக்கிறது. அந்த சிந்தனை மேலும் வளரக்கூடாது. இது வளர்ந்தால் இங்கே திராவிட சித்தாந்தம் பாதிப்பு உள்ளாகும் என்று விஜய் திரும்பவும் திராவிடத்தை காப்பாற்றுவதற்காக வந்தவர் தான் விஜய், வரவேற்கப்பட்டவர் தான் விஜய். சார், ஜனரஞ்சகமாகவும் ஆர்வத்துடனும் உங்களுடைய இளைய பாலனர்களுக்கு எங்கள் டைம் ஒதுக்குனதுக்கும் மிக்க நன்றி சார்.